ஸோ அனாட்டமி ஃபிசியாலஜி அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் நமக்கு இருக்குது. அனாட்டமி ஃபிசியாலஜி, சைக்காலஜி, டயட் அண்ட் நியூட்ரிஷன் இதை நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் தியரியை படித்தோம், என்னது ஃபிலாசபி படித்தோம், ஃபவுண்டேஷன் ஆஃப் யோகா, யோகிக் டெக்ஸ்ட்டு இதெல்லாம் படித்தோம், தியரி எல்லாம் படித்தோம், பதஞ்சலி யோக சூத்திரம், அது யோகா டெக்ஸ்ட், இதெல்லாம் எல்லாம் படித்து முடிச்சுட்டு எதை வச்சு இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாடியை வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாடியை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அப்போ இந்த பாடு இந்த உடலோட அமைப்பு மற்றும் செயல் இந்த ரெண்டு தெரியாமல் நாம் இந்த உடலை தான் பண்ண போகிறோம், இந்த மனசுக்கு தான் பண்ண போகிறோம். அப்போ இந்த இந்த மனமும் உடலும் சேர்ந்த இந்த பகுதியை எப்படி நாம் வந்து இயக்க போகிறோம், அப்போ அதனுடைய நார்மல் நமக்கு தெரிஞ்சால் தான் அப்நார்மல் கண்டுபிடிக்க முடியும். இப்போ உடம்பில் ஒரு பகுதி இருக்குது, அது இப்படி தான் இருக்குது, அதில் ஒரு மாற்றம் வருது, வீக்கம் வந்துடுது அப்படின்னு சொன்னால் அது அப்நார்மல். அப்போ நார்மல் நமக்கு தெரிஞ்சால் தான் அப்நார்மலில் இருந்து நம்மளால் கண்டுபிடிச்சி திருப்பி அந்த நார்மல் பொசிஷன் கொண்டு வர முடியும். ரொம்ப சிம்பிள். உடம்பில் மனசும் அப்படி தான், நமக்கு மனசுன்னா என்னான்னு தெரியணும். ஒரு உடலில் வந்து உடல் அமைப்பு மற்றும் செயல் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு ஒரு கிளைண்ட் வந்து ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிளைண்ட் வந்து ஏற்கனவே அவங்க பல இடத்துல வைத்தியமெல்லாம் பண்ணி ஒரு டாக்டர்கிட்ட இருந்த விட அதிகமாக அவங்க நெட்டில் படித்து ஸோ அனாட்டமி ஃபிசியாலஜியில் கிளியராக இருப்பாங்க. நீங்கள் ஜாயின்ட் பெயின்னு சொன்னால் அவங்க எனக்கு ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும்பாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க அட்வான்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட பிரச்சனையை நாம் தீர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை மெடிக்கல் டேர்ம் அல்லது சாதாரண ஒரு பாமர மக்கள் ஒரு இடத்துல ஒரு வலின்னு சொல்கிறாங்க. எதனால் அந்த வலி இருக்கும்? சாதாரணமாக நம்ம தாடாசன கையை தூக்கி நில்லுன்னு சொல்கிறோம். கையை தூக்கி நின்னா அவங்கள கையை தூக்க முடியல, பேலன்ஸ் வரல, அப்பயே நம்மளால் கண்டுபிடிக்கணும் சர்வைக்கல் ஸ்பான்டிலைட்டிஸ் இருக்குது, இவங்களுக்கு வந்து கை தூக்க முடியல, அங்கே நெர்வ் கம்ப்ரெஷன் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு போகுது அப்படின்னா அப்போ அந்த மெடிக்கல் வேர்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஒய்சிபியில் இந்த அளவுக்கு டெப்த்தெல்லாம் க்வெஸ்சன் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் முக்கியமான பகுதிகள்லாம் கேட்பாங்க. ஆனால் நாம் வந்து இப்போ ஒரு டாக்டர், என்னென்னா எம்பிபிஎஸ் படிக்காத டாக்டர், அலோபதி மெடிசன்லேருந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்றைக்கி இயற்கை மருத்துவம் நோக்கி வந்துட்டுருக்காங்க. அப்போ இயற்கை மருத்துவத்தில் நாமெல்லாம் டாக்டர் அப்படின்னா அப்போது கிட்டத்தட்ட ஹேண்டில் பண்ணுறது தான். அப்போது ஒரு கிளைண்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பயங்கர கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் இந்த அனாட்டமி ஃபிசியாலஜி முக்கியம் அப்படிங்கிறத அரை மணி நேரத்தில் நான் அனாட்டமி ஃபிசியாலஜி உங்களுக்கு முழுசாக கொடுக்க போகிறதில்ல. ஆனால் அனாட்டமி ஃபிசியாலஜியை பற்றி நமக்கு ஒரு ஒரு அவேர்னஸ் வரணும், இதை இதில் ஒரு ஈடுபாடு வரணும். நிறைய பேருக்கு என்னென்னா, சில பேருக்கு மேக்ஸ் பிடிக்காது, சில பேருக்கு வந்து சயின்ஸ் பிடிக்காது, சில பேருக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்காது. ஆனால் ஒரு ஒருத்தர் அந்த இதில் வந்து நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த அனாட்டமி ஃபிசியாலஜியும் சில பேர் அப்படி சொல்வதுண்டு, ஐயோ இதில் இருக்கிற பேரெல்லாம் எனக்கு புதுசாக இருக்கேன். கண்ணை மூடி உங்கள் உடம்பை நினச்சி பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தவிர ஒரு பார்ட்டை தவிர வேறு எதுவும் இதில் கிடையாது. ஸோ அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி இருக்குது, சைக்காலஜி இருக்குது, அதன் பிறகு டயட் அண்ட் நியூட்ரிஷன் இருக்குது. இந்த நான்கு பகுதிகளும் இந்த ரெண்டாவது பாடத்தில் வந்து முக்கியமாக நம்ம கொடுத்துருக்காங்க மூணாவது லெசனில். சரி, இதில் என்னென்னு பார்க்கலாம். வாட் இஸ் அனாட்டமி? அனாட்டமிங்கிறது என்னது? ஸோ ஸ்டடி ஆஃப் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பாடி பார்ட்ஸ். ஸோ ஸ்டடி ஆஃப் த ஸ்ட்ரக்சர் அப்படின்னா உடலுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, இதை படிக்கிறதுக்கு பேர் அனாட்டமின்னு பேர். அடுத்து இதில் என்ன விதமான பார்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா, கிராஸ் அனாட்டமி அப்படின்னு சொன்னால் எது எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுதோ அது. ஹிஸ்டாலஜி ஸ்டடி அப்படின்னு சொன்னால் ஹிஸ்டாலஜி ஸ்டடி ஆஃப் டிஷ்யூஸ், அதாவது பயாப்சி எல்லாம் பண்ணி ஒரு ஒரு பயாப்சின்னா ஒரு சதையை வந்து ஒரு பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அந்த கட்டி என்ன விதமான கட்டி அப்படின்னு மைக்ரோஸ்கோப்பில் பண்ண முடியும். அது ரொம்ப சின்ன லெவலில் இருக்கிறதுனால அதை வந்து ஹிஸ்டாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு இடத்துல கட்டியாக இருக்குது, கையிலேயே பார்த்தா தெரியுது வீக்கம் வந்திருக்கு, அதுக்கெல்லாம் நம்ம மைக்ரோஸ்கோப்பும் தேவையில்லை, லென்ஸும் தேவையில்லை, டைரெக்டாக அப்படியே பார்த்துடலாம். அதெல்லாம் சாதாரணமாக பார்க்குறது மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறது. அடுத்து சைட்டாலஜி. சைட்டாலஜி அப்படின்னா இப்போ பிளட் செல்லாம் இருக்குது, அந்த செல்லெல்லாம் நம்ம வந்து பார்க்குறதுக்கு பேர் சைட்டாலஜி. ஓகே, ஃபிசியாலஜின்னு என்னது? அனாட்டமி, ஓகே, இந்த மாதிரி பிரிக்கிறோம். ஃபிசியாலஜி ஸ்டடி ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடி, அவ்வளோதான். ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடி பார்ட்ஸ்.
இங்க யோகால முக்கியமா நாம் படிக்கிறது வந்து நியூரோபிசியாலஜி. அது என்ன நியூரோபிசியாலஜி? நரம்பு மண்டலத்தில் நரம்பு மண்டலம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கறதுதான். ஏன்னா நியூரோ வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ நரம்புகளோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, இது மூளையோட எப்படி கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, இதனுடைய பகுதிகள் என்னென்ன இருக்கு, எந்தெந்த நரம்புகள் எந்தெந்த உடம்போட எந்தெந்த உறுப்புகளோட தொடர்பில் இருக்கு, என்னென்ன வேலையை செய்யும், இது மட்டும் நமக்கு புரிஞ்சுக்கிட்டாவே ஓரளவுக்கு நம்ம சக்ஸஸாக நம்ம யோகி டீச்சிங் வந்து நம்மளால் ரன் பண்ண முடியும். செல்லு இதுலலாம் மேக்ஸிமம் கொஸ்டின் எது கேட்டாங்கன்னா செல்லுங்கிறத பற்றி கேட்கலாம், இல்லை டிஷ்யூ ஆர்கன் சிஸ்டம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிருக்கு. செல்லு வந்து பேசிக் யூனிட், அதாவது ஃபண்டமெண்டல் யூனிட். ஸோ ஒரு வீட்டுக்கு எப்படி செங்கல் வந்து முக்கியமோ, ஒவ்வொரு செங்கலும் சேர்ந்து தான் செவராக இருக்கோ, அதுபோல் ஒவ்வொரு செல்களால் உயிருள்ள பொருள்கள் அனைத்தும் செல்களால் ஆனது அப்படின்னு சொல்லுவோம். அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் அலகு அப்படின்னு தமிழில் வரையறை கொடுப்போம். ஸோ ஒரு பேசிக் ஃபங்க்ஷனல் அண்டு ஸ்ட்ரக்சரல் யூனிட், ஸோ அதுதான் செல்லு. சேம் ஃபங்க்ஷன், ஒரே வேலையை செய்யக்கூடிய, ஒரே உருவத்தில் இருக்கக்கூடிய, சேம் உருவத்தில் இருக்கக்கூடிய பல செல்கள் சேர்ந்தால் அதுக்கு பேர் திஷ்யூன்னு பேர். ஒரே அதாவது சேம் ஸ்ட்ரக்சர் சேம் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணக்கூடிய கலெக்ஷன் ஆஃப் செல்ஸ்க்கு பேர் டிஷ்யூ. அந்த டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கன், ஒரு உடல் உறுப்பு உருவாகுது. அந்த உடல் உறுப்புகள் வந்து ஒரு ரெண்டு மூணு உறுப்புகள் சேர்ந்து வேலை செஞ்சால், ஒரு கோஆர்டினேஷனோட வேலை செஞ்சால் அது சிஸ்டம்னு சொல்கிறோம். இதுதான் வந்து நம்ம பாடியை வந்து நம்ம பிரித்தோம்னா இப்படி எடுத்துகிட்டு போகலாம். டோட்டலாக அந்த சிஸ்டம் எல்லாம் சேர்ந்தது தான் ஹோல் பாடி. சிஸ்டம்ங்கிறது நத்திங் பட் மண்டலம்னு சொல்லுவாங்க. ஒரு நாலஞ்சு உறுப்புகள் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும். உதாரணத்துக்கு என்ன இருக்குன்னு பின்னாடி பார்க்கலாம். ஒரு செல்லுக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இது போல் நிறைய 3D வியூவில் இருக்குது. நீங்கள் பாருங்கள், அந்த பேர் தான் ஒரு சிலருக்கு வந்து புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது வந்து நாம் எப்படி சுவாசிக்கிறோமோ அதை போல் அங்கேயும் சுவாசித்து அங்கே வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடம். கோல்ஜி அப்பாரட்டஸ், லைசோசோம், ரிபோசோம், சென்ட்ரோசோம், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. ஸோ ஒவ்வொரு செல்லில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ், அதாவது ஒரு செல்லுக்குள்ளார என்னென்ன இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், செல்வால் இருக்கும், அதுக்கு நடுவில் இருக்கிற பகுதி எல்லாம் நியூக்ளியஸ்க்கு உள்ளார இருக்கிறது எல்லாம் புரோட்டோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். அதில் நியூக்ளியஸை ரிமூவ் பண்ணிட்டு, ரிமூவ் பண்ண நம்மளால் முடியாது, ஸ்க்ரீன் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ செல்லோட பகுதிகளை பார்த்துக்கோங்க, புரோட்டோபிளாஸம், சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசம் புரோட்டோபிளாஸ்ங்கிறதுல ஏதாவது ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது இந்த நியூக்ளியஸ்க்கும் செல் மெம்பருக்கும் நடுவில் இருக்கிறது. நியூக்ளியஸும் சேர்த்து செல்லுக்குள்ளே இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் சேர்த்தா புரோட்டோபிளாசம். இது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். சும்மா ஷார்ட்டாக வந்து நான் சொல்கிறேன், எல்லா ஸ்லைடும் போட்டு கொடுத்துருக்கேன், ஒரு சில முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறதுல வந்து ஸ்மூத்து ரஃப்னு ரெண்டு இருக்குது. இந்த ஸ்மூத்துக்கும் ரஃப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஃப்ல வந்து என்னென்னா ரிபோசோம் வந்து இருக்கும், ஸ்மூத்தில் வந்து இருக்காது. ரிபோசோம் என்ன பண்ணனா ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணும், அவ்வளோதான். மைட்டோகாண்ட்ரியா, மைட்டோகாண்ட்ரியாங்கிறது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடியது. இதனுடைய ஃபங்க்ஷன்லாம் கொடுத்துருக்கோம். இது என்னென்னா ரொம்ப சிம்பிள், எனர்ஜி அப்படின்னு சொன்னாலே எனர்ஜி ஃபேக்டரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு செல்லுக்குள்ளார எனர்ஜி வந்து இது எனர்ஜி ஹவுஸ். ஸோ பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அதுக்கு கீவேர்டு. ஸோ மைட்டோகாண்ட்ரியாங்கிறது வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இந்த வந்து ஏடிபி, அந்த ஏடிபி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரேக் டவுன் அதெல்லாம் பண்ணி தான் நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் இந்த மைட்டோகாண்ட்ரியால் தான் நடக்கும். கோல்ஜி அப்பாரட்டஸ், இது வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸு. ஸோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தகவல்களை, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பொருளை, ஒரு செல்லுக்கு தேவையான, இப்போ ஒரு உடம்புக்கு எப்படி நமக்கு வாழ்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதுபோல் ஒவ்வொரு செல்லும், வேதாத்ரி மகரிஷி தான் சொல்லுவார், ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு ரசாயன ஃபேக்ட்ரி அப்படிம்பார். ஸோ அதுக்குள்ளார அந்த ஃபேக்ட்ரி நடக்கிறதுக்கான எல்லா உள்ளே இருக்கக்கூடிய தகவல் பரிமாற்றங்கள் எல்லாம் இந்த கோல்ஜி அப்பாரட்டஸ் பண்ணிகிட்டு இருக்கும்.
லைசோசோம் இதை பற்றி ஒரு கீவேர்டு என்னென்னா சூசைடல் பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சூசைடல் பேக்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஜேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது முழுங்கிக்கிட்டு அந்த கிருமி அழிக்கிறதுக்காக தானும் சேர்ந்து அழிந்து போயிடும். அப்படியே லைஸ் பண்ணி அது லைஸ்னா அப்படியே லைஸ் ஆகிறதுன்னா எப்படி தண்ணியில் உப்பு வந்து கரையுதோ அது போல் கரைஞ்சி போகிறது. ஸோ ஒரு ஜேர்ம்ஸை உள்ளார முழுங்கினதுக்கப்புறம் அது அப்படியே கரையணுங்கிறதுனால இது அப்படியே முழுசாக வந்து கரைச்சிக்கும். அதனால் இதை வந்து சூசைட் பேக் லைசோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சென்ட்ரோசோம் அப்படிங்கிறது வந்து செல் டிவிஷனுக்காக பயன்படக்கூடியது. ஸோ சென்ட்ரோசோம் வந்து ஒரு ஒரு கார்னரில் இருக்கும் ஒரு செல்லில், அது அந்த செல் டிவிஷன் அப்போ மட்டும் ரெண்டாக பிரிஞ்சு ரெண்டு பக்கம் போயிட்டு ரெண்டு பக்கம் இருந்து நிறைய ஸ்பிண்டில் நாரை விட்டு உள்ளார இருக்கக்கூடிய குருமேட்டினில் வந்து சென்ட்ரோமியர்னு சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து ரெண்டாக பிரித்து செல்லை இழுத்துட்டு போய் ரெண்டு செல்லாக, ஒரு செல்லு ரெண்டு செல்லாகும். ஸோ இது வந்து இந்த செல் டிவிஷனுக்கு சென்ட்ரோசோம் பயன்படுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப டீப்பெல்லாம் போக வேண்டாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தனா நீங்கள் படிங்க, இப்போதைக்கு இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நியூக்ளியஸ் அப்படிங்கிறது எப்படி நம்ம உடம்புக்கு வந்து பிரெயின் வந்து இருக்கோ அது போல் ஒரு செல்லுக்கு பிரெயினாக இருக்கக்கூடியதான் நியூக்ளியஸு. அந்த நியூக்ளியஸ்க்குள்ளார தான் குரோமாட்டின் இருக்குது, குரோமாட்டின்குள்ளே தான் குரோமோசோம் இருக்குது, குரோமோசோமுக்குள்ளே தான் டிஎன்ஏ இருக்குது, டிஎன்ஏல தான் நம்மளுடைய எல்லா ப்ரோக்ராமிங்கும் இருக்குது. ஒவ்வொரு டிஎன்ஏலையும் நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லாக பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனில் ஒரு தலைமுடி அது சுருண்டு வரணுமா நீண்டு வரணுமாங்கிறது உள்பட அதில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் பேஸோட அமைப்பு தான். அதில் நாலு காம்போனண்ட் இருக்குது டிஎன்ஏல. ஒரு டிஎன்ஏ எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், ஏணிப்படி மாதிரி சுற்றிக்கிட்டு போயிட்டுருக்கும். அதில் வந்து இருக்கக்கூடிய சைட்டோசின், குயனைன் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அந்த நாலு காம்போனண்ட்டோட அமைப்பு தான் ஒட்டுமொத்த ப்ரோக்ராமும். ஸோ அதுதான் வந்து அந்த செல்லோட நியூக்ளியஸில் இருக்குது. ஸோ இந்த செல்லுக்குள்ளார ரெண்டு விதமான ஃபங்க்ஷன் நடக்கும், ஒவ்வொரு செல்லையும் மெட்டபாலிசம் அண்ட் அனபாலிசம். சரி, மெட்டபாலிசத்தில் ரெண்டு பகுதி, அனபாலிசம் அண்ட் கெட்டபாலிசம். அனபாலிசம் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ்ஸு, கெட்டபாலிசம் அப்படிங்கிறது டெஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ். ஸோ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ கெட்டபாலிசம் அப்படின்னு சொன்னால் டெஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ், ஒரு செல்லை உடைக்க போகுது இல்லை ஏதாவது ஒரு காம்போனண்ட்டை உடைக்க போகுது. அப்போது உடைச்சிதுன்னா என்னாகும், ஒரு பொருளை உடைச்சோம்னா அதிலிருந்து ஆற்றல் வெளிப்படும், அப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ்லேருந்து நமக்கு எனர்ஜி வரும். அதே அப்படி ரிவர்ஸில் பண்ணுங்கள், அனபாலிசம் கன்ஸ்ட்ரக்டிவ் ஒரு ப்ராசஸ் நடத்தணும், எல்லாம் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு செல்லை பில்டப் பண்ணணும் உருவாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அப்போ அந்த இடத்துல அதுக்கு எனர்ஜி தேவைப்படும். ஸோ இந்த ரெண்டு மெக்கானிசமும் நடக்கிற ஒரு ரசாயன மாற்றங்கள் தான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த இதில் தான் வந்து நம்மளுடைய குரோத்து, மெயின்டெனன்ஸு, ரிப்பேரு எல்லாமே இங்கே தான் நடக்கும். ஸோ இந்த மெட்டபாலிசத்துக்கு வந்து முக்கியமாக வந்து லிவர் வந்து தலைமை தாங்கி நடத்திட்டு இருக்கு. டிஷ்யூவில் வந்து எபிதீலியல் இது போல் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். டிஷ்யூங்கிறது வந்து கலெக்ஷன் ஆஃப் செல்ஸு, சேம் ஃபங்க்ஷன் சேம் ஸ்ட்ரக்சருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிஷ்யூவில் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ நிறைய டிஷ்யூ இருக்குது. அதில் ஹார்டாக இருக்கிற போனுக்கும் நிறைய அதுக்கும் ஒரு டிஷ்யூன்னு தான் பேர், கனெக்டிவ் டிஷ்யூ ஹார்டாக இருக்கிறது. சில டிஷ்யூ வந்து சாஃப்டாக இருக்கும், அது கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சிலது வந்து லிக்யூடாக இருக்கும், லிக்யூடாக இருக்கிறதுல லிக்யூடாக இருக்கிற கனெக்டிவ் டிஷ்யூ ஸ்பெஷலைஸ்டு லிக்யூட் டிஷ்யூ தான் பிளட்டு. ஸோ பிளட்டும் ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ தான், நிறைய பிளட் செல்ஸு, ஒயிட் பிளட் செல்ஸு, லிம்போசைட்ஸு எல்லா செல்ஸும் சேர்த்துக்கிட்டு அது போயிட்டுருக்கிறதுனால அதை வந்து ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். நெர்வஸ் டிஷ்யூ எடுத்தோம்னா அதில் அந்த நியூரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெர்வ் செல் வந்து இதில் வந்து இதுக்கும் தலை இருக்குது, வால் இருக்குது, உடம்பு இருக்குது. அந்த உடம்புல நடுவில் நடுவில் மைலின் சீத் அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஆக்ஷான்னு சொல்லுவாங்க. அதில் கழுத்து செல் பாடி இருக்கக்கூடிய செல்லுலேயே நம்ம உடம்புல பெரிய செல்லு இது தான். இது கனெக்ட் ஆகி தான் இதனோட கனெக்ஷன் தான் நம்மளுடைய எல்லா பாடி பார்ட்ஸ்க்குள்ள ஒரு பின் பாயிண்ட், ஒரு குண்டூசியில் எடுத்து நீங்கள் ஒரு ஒரு இடத்துல உடம்புல வந்து பின் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பின் பண்ணுற இடத்துல குண்டூசி பின் பண்ணுற இடத்த 100,000 மடங்கு நீங்கள் பிரிச்சிங்கன்னா அந்த அதில் ஒரு சின்ன பார்ட்டில் இந்த நியூரானோட எண்டு பாயிண்ட் முடிஞ்சிருக்கும். அவ்வளோ அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும் நம்மளை. அதனால தான் ஒரு இடத்துல ஒரு டச் பண்ணோம்னா அவ்வளோ சீக்கிரம் அதை ரிசீவ் பண்ணி அந்த இடத்துல இது சூடாக இருக்குது கை எடுக்கிறோம் நம்மளை அறியாமல். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ் வந்து மூளையோடு கனெக்ட் பண்ணி உடம்பு ஃபுல்லும் பரவி இருக்கு. மசில் அப்படிங்கிறதுல மூணாக பிரிக்கிறாங்க, ஸ்மூத் மசில், கார்டியக் மசில், ஸ்கெல்டல் மசில். ஸ்மூத் மசில் அப்படிங்கிறது வந்து
ஸ்மூத்தா இருக்கிறது. கார்டியக் மசில்ங்கிறது கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஹார்ட் கெட்டி, அந்த ஹார்ட் கெட்டியா இருக்கிறதுனாலதான் தொடர்ந்து என்னைக்கு நம்ம கருவா உருவானமோ, என்னைக்கு ஹார்ட் துடிக்க ஆரம்பிச்சதோ அன்னைக்கு தான் நம்ம உருவானோம். திருப்பி அது என்னைக்கு நிக்கதோ அன்னைக்கு நம்மள முடிச்சிருவாங்க. ஸோ அது வரைக்கும் அவ்வளவு நாட்கள் இடைவிடாம அது வந்து துடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மசில், அது எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அப்படிங்கறத யோசனை பண்ணி பாருங்க. அது கார்டியக் மசில் வந்து கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். ஸ்கெல்டல் மஸ்ட் அப்படிங்கிறது, ஸ்கெல்டல் அப்படிங்கிறது வந்து நத்திங் பட் எலும்பு, ஜாயின்ஸ், போன்ஸ் இதெல்லாம். அதில் வந்து எலும்போட ஒட்டப்பட்ட டிஷ்யூக்கள், ஸோ அது வந்து மசில்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஸ்கெல்டல் மசில் அப்படின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ மசில் வந்து சும்மா டயக்ராம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஸ்கெல்டல் மசில் எலும்போட சேர்ந்த மசில் எப்படி இருக்கும், ஸ்மூத் மசில் குடலெல்லாம் இன்டெஸ்டைன்லாம் இருக்கு, அது கார்டியக் மசில் ஹார்டாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மசில் வந்து நீங்களால் ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த மாதிரி ஏதாவது சிம்பிளாக க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் எளிமையாக கேட்பாங்க. இண்டஸ்ட்ரைனில் இருக்கக்கூடிய மசிலுக்கு என்ன பேர், கார்டியக்கில் இருக்கக்கூடிய இதை இதில் இருக்கக்கூடிய ஹார்ட்டில் இருக்கக்கூடிய மசிலுக்கு என்ன பேர், அந்த மாதிரி சிம்பிளாக கேட்பாங்க. இன்னொன்று இங்கே மஸ்குலோ ஸ்கெல்டல் சிஸ்டம் அப்படின்ட்டு இருக்கு. மஸ்குலோனா மசிலு, ஸ்கெல்டல்னா போனு. ஸோ போனும் சதையும் சேர்ந்த ஒரு மண்டலம் நமக்குள்ளார. அதில் எப்படி எல்லாம் வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கு, எப்படி நம்மளோட இப்போ நம்ம உடம்புல எலும்பு இல்லாமல் இமேஜின் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. எல்லா எலும்பும் ரிமூவ் பண்ணிட்டோம், எப்படி இருக்கும். ஸோ ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வைக்கிற மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு பேக்கில் போட்டு சுருட்டி போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு அமைப்பே இருக்காது. ஸோ அதுக்கு ஸ்ட்ரக்சரை கொடுக்கக்கூடியது போனு. போனு மட்டும் இருக்கு, சதைகள் கிடையாது. எப்படி போன் வந்து இயங்கும், இயங்கவே முடியாது. ஸோ நம்ம கையை தூக்கி நிற்கணும்னா மசில் வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் ரெண்டு ஒன்றா இணைச்சி மஸ்குலோ ஸ்கெல்டல் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் போனும் போனும் எப்படி ஜாயிண்ட் ஆகுது, போனும் மசிலும் எப்படி ஜாயிண்ட் ஆகுது, மசிலும் மசிலும் எப்படி ஜாயிண்ட் ஆகுது. ஸோ இந்த பகுதியெல்லாம் பிரித்து பிரித்து அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதெல்லாம் படிங்க, இல்லைனா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இதெல்லாம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகும். பட் நான் இப்போ YCB-ல போட்டு உங்களெல்லாம் மிரட்டி விடலை, பயப்படாதீங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வேணுங்கிறதுனால எல்லா ஸ்லைடும் போட்டிருக்கேன். ஜஸ்ட் இது இதை பற்றின தகவல் தான் இதில் இருக்குது. நம்மளுடைய எலும்பு இருக்குது, சதை இருக்குது, இது ரெண்டு கனெக்ட் ஆகிருக்கு. அதனால தான் நம்மளால் கையை தூக்க முடியுது, ஒரு ஆசனை பண்ண முடியுது. அப்போ ஒரு ஆசனை பண்ணும்போது எந்த போன் எப்படி மடங்கும், எந்த ஜாயிண்ட் எப்படி திரும்பும், அப்போ எந்த மசில் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரியணுங்கிறதுனால தான் இந்த மஸ்குலோஸ்கெல்டல் சிஸ்டம் நமக்கு அவசியமாக இருக்குது. ஸோ எவ்வளோ கான்ட்ராக்சிட்டி, எவ்வளோ நான் மடக்க முடியும், எவ்வளோ எக்ஸ்டபிலிட்டி, எவ்வளோ எக்ஸ்டென்சிபிலிட்டி, எலாசிட்டி, இதெல்லாம் நமக்கு ஒரு மசிலை பற்றி மெஷூர்மெண்ட்டெலாம் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நம்மளால் ப்ராக்டிஸை வந்து எஃபெக்டிவாக கொடுக்க முடியும். ஸோ உணர வைக்க முடியும். ஸோ இதில் முக்கியமான பகுதி வந்து லிகமெண்ட்டு, கார்டிலேஜு, டெண்டானு, சைனோவல் ஃப்ளூயிடு, இதெல்லாம் ஜாயிண்டுங்க இருக்கிற இடத்துல மசிலும் ஜாயிண்டும் போனும் ஜாயிண்டும் உருவாகிற இடத்துக்கெல்லாம் என்னென்ன பேருன்னு இருக்குது. இதெல்லாம் சும்மா இருக்கும்போது பாருங்கள், ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஸோ ஸ்கெல்டல் சிஸ்டம், எலும்பு சிஸ்டம் அப்படின்னு எடுத்தோம்னா சென்ட்ரல் ஆக்ஷன் இருக்குது, ஒரு நடுவில் ஒரு அச்சியை கொடுத்து அதிலிருந்து சைடில் பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்பர் பார்ட்டு, லோயர் பார்ட்டு. ஸோ இதை வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து கீழே இருக்கும் பார்க்கலாம். ஸ்பைனல் கார்டில் வந்து எத்தனை எலும்பு இருக்குது, எத்தனை நரம்பு இருக்குது அதெல்லாம் கேட்டாங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது செர்வைக்கல் வெர்டெப்ரா, தொராசிக் வெர்டெப்ரா, லம்பார் வெர்டெப்ரா, சேக்ரல் வெர்டெப்ரா. வெர்டெப்ராங்கிறது நத்திங் பட் நம்மளுடைய முதுகு தண்டோட அலைன்மெண்ட்டு. அடுத்து பொம்மை இருக்குது, காட்டுறேன். ஸோ செர்வைக்கல் வெர்டெப்ரா அப்படிங்கிறது தலையை தவிர மீதி அதிலிருந்து கீழே நம்மளுடைய முதுகெலும்பு ஃபுல்லாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பக்கம் தலையில் இருக்கக்கூடிய போன்கள் வந்து சூச்சர் போன். ஸோ இதெல்லாம் வந்து இமூவபிள் கடை இருக்குது. ஒரு போனு ஒரு போனு ஜாயிண்டாக இருந்தால் கூட அதெல்லாம் மூவ் ஆகாது தலையில், ஆனால் கீழ் தாடை மட்டும் ஜாயிண்ட் வந்து ஆடிட்டு இருக்கும். ஸோ அதை நம்ம சாப்பிட்றதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடியது. ரிப்ஸு, இதெல்லாம் பெயர்கள்லாம் கொஞ்சம் பரிச்சயம் இல்லாதவங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்குது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சு தான் நம்ம வைத்தியம் பண்ண போகிறோம், இதை வச்சு தான் நம்ம யோகா பண்ண போகிறோம். மேக்ஸிமம் அலைன்மெண்ட் இங்கே இருக்கக்கூடிய வெர்டெப்ரல் காலத்தை வச்சு தான் நம்மளுடைய ப்ராக்டிஸ் முழுசாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அப்பனிக்குலர்னு இருக்குது, அப்பண்டிக்குலர் அது. ஸோ அதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஸோ ஜாயின்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். பிவோட் ஜாயிண்ட், பால் சாக்கெட் ஜாயிண்ட், இன்ஜ் ஜாயிண்ட், கிளிடிங் ஜாயிண்ட், சேடல் ஜாயிண்ட்,
கன்லாய்டு ஜாயிண்ட். ஸோ இந்த ஜாயின்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த இடத்துல எப்படி மூவ்மெண்ட் இருக்கு, அது எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்ம கியூசிஐ புக்லேயும் நல்லா அழகாக கொடுத்துருப்பாங்க, மெக்கானிசத்தோட இது கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்தெந்த மூவ்மெண்ட் ஃப்ரீயாக மூவ் ஆகும், ஸோ இதெல்லாம் ஃப்ரீ மூவ்மெண்ட். இப்போ கையெல்லாம் ஒரு பக்கம் தான், ஸோ ரெண்டு பக்கம் தான் இது வந்து பெண்ட் பண்ண முடியும், இன்னொரு நீட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஜாயிண்ட்டு எப்படி வேலை பண்ணுது, அந்த ஜாயிண்ட்டுங்களுக்குலாம் பேர் என்ன. ஸோ அந்த ஜாயின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், அந்த பேரெலாம் நீங்கள் பார்த்து வைக்க வேண்டியதாக வரும். அப்புறம் போன் மேரோவில் இருந்து பிளட் செல் ஃபார்மேஷன், அதுக்கு வந்து ஹீமோபாய்சிஸ்னு பேர். ஹீம்னா பிளட்டு, ஹீமோக்ளோபின் இருக்கிற பிளட் செல்ஸு, பாய்சிஸ்னா உருவாகிறது. ஸோ பிளட் செல்லாம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். பட் ஹீமோபாய்சிஸ்ங்கிற வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். டைஜஸ்ட் சிஸ்டம் ரொம்ப முக்கியமான பகுதி, நம்மளோட கிரியாஸ் ஃபுல்லாக இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். டைஜஸ்ட் சிஸ்டத்தில் என்னென்னலாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுத்து, ஈசோஃபேகஸு, ஸ்டொமக்கு, இன்டஸ்டைன்னு இந்த நான்கு பகுதி இருக்குது. ஸோ மவுத்தில் ஆரம்பித்து டைஜஷன் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டொமக்கு போகுது, ஸ்டொமக்கில் இருந்து ஸ்மால் இன்டஸ்டைனுக்கு ரீஅப்சர்வ் நடக்குது, ரீஅப்சர்ப்ஷன் முடிஞ்சு அதை வந்து கலெக்ஷன் டியூப்பில் போயிட்டு எக்ஸ்க்ரீட்ரி ஆகுது. ஸோ நான்கு ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதில் நடந்துகிட்ருக்கு டைஜஷனில். ஒன்று வந்து டைஜஷன், அதாவது நம்ம முழுங்கிறது, சாரி இன்ஜெஷன், முழுங்கிறது, ஸ்வாலோயிங். அப்புறம் டைஜஷன், அதுக்கப்புறம் அப்சார்ப்ஷன், அதுக்கப்புறம் ப்யூரிஃபிகேஷன். இந்த நான்கு பகுதியும் டைஜஷனில் இருக்குது. கீ பாயிண்ட்ஸ் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மவுத்தில் எப்படி டைஜஷன் ஆகுது, ஸோ பல் இருக்குது, அதுதான் கிரைண்ட் பண்ணது, அரைச்சி கொடுக்குது. அது அரைக்கிறதுக்கு வந்து கிரைண்டரில் அரிசியை போட்டுவிட்டு தண்ணி ஊற்ற மறந்துட்டால் அரிசி கல்லை பிடிச்சிக்கும் ஆட்டும் போது. அப்படி சலைவரி செக்ரீஷன் இல்லை அப்படின்னா உங்களால் ஒன்று கூட மென்று உள்ளார தள்ள முடியாது, அங்கே டேஸ்ட்டும் இருக்காது. ஸோ அதுக்கெல்லாம் என்னென்ன கிளாண்ட் இருக்குது, எத்தனை பேர் இருக்குது, என்ன வேலை செய்யுது, என்ன என்சைம்லாம் செக்ரேட் பண்ணுது அப்படின்னு படிச்சிங்கன்னா நீங்களாம் கிளவர். ஸோ இந்த டயக்ராம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. டைஜஸ்ட் சிஸ்டத்தில் யூஜிசி நெட்டுக்கு ரொம்ப டெப்த்தாக கொஸ்டின் வரும், பட் இதில் வந்து அந்தளவுக்கு இருக்குமான்னு தெரியல, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டொமக் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸ்டொமக்கு அடுத்து அது அப்படியே கீழே வந்து ஸ்மால் இண்டஸ்டைனோட கனெக்ட் ஆகுது. ஸ்மால் இண்டஸ்டைனுக்கு ஜெஜினம் அப்படின்னு பேர். அந்த ஜெஜினமும் மேலே கூடிய ஸ்டொமக்கும் கனெக்ட் ஆகிறதுக்கு பேர் டியோடினம்னு பேர். அந்த ஸ்மால் இண்டஸ்டைன் ஜெஜினம் இருந்து அது ஸ்மால் இண்டஸ்டைன் எல்லாம் சுற்றி 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 கடைசியில் அதை முடிகிற போய் இடத்துக்கு பேர் இலியம்னு பேர். அடுத்து பெரிய பெருங்குடல் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடம் சீக்கம்னு பேர். ஸோ சீக்கமும் இலியமும் ஜாயின் பண்ணுற இடத்துக்கு பேர் இலியோ சீக்கல் ஜங்ஷன் பேர். ஸோ பெருங்குடல் வந்து அசெண்டிங் கோலன், மேலே போயிட்டு கிடைமட்டமாக போகிறது டிரான்ஸ்ஃபர் கோலன், கீழே இறங்குறது டிசெண்டிங் கோலன், அங்கேருந்து முடிஞ்சு அது பெண்டாயி சிக்மாய்டு கோலன் வந்துட்டு ரெக்டம் வந்து ஆனல் வரைக்கும் முடியுது. ஸோ நம்ம இப்போ பஸ்டி கிரியா பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கீழேருந்து பண்ணுறது ரெக்டம்லேருந்து சிக்மாய்டு கோலன் வரைக்கும் க்ளீன் பண்ண முடியும், அவ்வளோதான், அதுக்கு மேலே ஏற்ற முடியாது. மேலேருந்து வாமனத்தை ஒட்டி பண்ணுறோன்னா ஸ்டொமக் கீழே இருக்கிறீங்களா அந்த ஸ்டொமக் வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும். சங்க பிரக்ஷலன் பண்ணுறோன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் கம்ப்ளீட்டாக பண்ண முடியும் மாஸ்டர் கிளீனிங். ஸோ இதுதான் டைஜஸ்ட் சிஸ்டத்துக்கும் நம்மளுடைய கிரியாவுக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள். இது நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைனில் பகுதிகள் வந்து சீக்கம், கோலன், ரெக்டம், ஆனல் கேனல் இதெல்லாம் இருக்குது. சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் பிளட் இருக்குது, பிளட்டு தான் சர்க்குலேஷனாக போயிட்டுருக்கு. பிளட்டில் வந்து ஹார்ட்டு, லங்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, எத்தனை சேம்பர் இருக்குது, ரைட் சைடில் பியூர் பிளட்டா இம்பியூர் பிளட்டா, லெஃப்ட் சைடில் என்ன பிளட்டு போகுது, எந்த ஆர்டரியில் எந்த பிளட்டு போகுது, இப்படி நமக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. டைம் இருந்ததுன்னா நம்ம அதெல்லாம் இன்னொரு நாள் அனலைஸ் பண்ணலாம். ஸோ பிளட்டு வெசல்ஸில் அந்த பிளட்டு ஏற்படுத்துகின்ற அந்த ஒரு தாக்கம் தான் பிளட் ப்ரெஷர். ஸோ அந்த பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும், அதுக்கெல்லாம் காரணம் என்ன, எப்படி அதெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் காற்று வந்து எப்படி பாதியாக பிரித்து அது
ரெண்டு பக்கமும் காத்து வந்து ஆக்சிஜனை எடுத்து காத்துல அட்மாஸ்பியருக்கு இருக்கக்கூடிய காத்தை எடுத்து உள்ளார போட்டு உள்ளார இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை தூக்கி வெளியே போடுறதுலாம் இந்த ஃபங்க்ஷன். அதுல என்னென்ன பகுதிகள் இருக்கு, என்ன வேலை செய்யுது? ஸோ இந்த நேசல் மூக்கில் இருந்து அந்த லங்ஸ் வரைக்கும் போக இடக்கூடியில் என்னென்ன இடத்தெல்லாம் என்னென்ன அமைப்பு எப்படி இருக்குது, அதுக்குள்ளே எப்படி மியூக்கஸ் செக்ரேட் ஆகும், எப்படியெல்லாம் இது தடையை ஏற்படுத்தும், எப்படியெல்லாம் த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் ஆகும், இது எல்லாம் நமக்கு தெரியக்கூடிய பகுதிகள் வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் இருக்கு. ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை வந்து டெப்த்தாக படிச்சிங்கன்னா தான் நம்மளால் என்ன ஒவ்வொரு ப்ராக்டிஸ்லையும் நம்ம இன்ஹேல் எக்ஸ்ஹேல் சொல்லிட்டு இருக்கோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பகுதிகள், இதெல்லாம் பார்த்து வைங்க. ஸோ ஆக்சிஜன் எப்படி, கார்பன் டை ஆக்சைடு எப்படி வந்து டிரான்ஸ்ஃபர் நடக்குது. ஸோ செக்ஷன் பிரீதிங்கில் இதுதான் இந்த டயஃபார்ம் வந்து ரொம்ப முக்கியம், உள்ளார போகிறது வெளியே வர்றது இதுதான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம செக்ஷன் பிரீதிங் பண்ணும்போது இதுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க, அவங்க க்வெஸ்சன் கேட்குறது இதுதான். லங் வால்யூம், இந்த லங் வால்யூமில் வந்து வைட்டல் கெப்பாசிட்டி, ரெசிடியூ வால்யூம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி கேட்பாங்க. ஸோ டோட்டல் வால்யூம், மொத்தமாக எவ்வளோ வால்யூம் வந்து பிடிக்கும், 500 ml பிடிக்கும். அப்போ எவ்வளோ காற்று தான் அது உள்ளார எடுக்குது, ஒவ்வொரு தடவையும் அது வந்து 500 ml இல்லை, இது வந்து டைடல் வால்யூம் 500 ml. ஸோ ஒரு லங்ஸோட கெப்பாசிட்டி வந்து 5 L பிடிக்கும், அவ்வளோ காற்று உள்ளார எடுக்குதா அப்படின்னா கிடையாது. ஸோ ஒரு காற்று வந்து முன்னாடி போகுது, ஏன் இதை வந்து டைடல் வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 500 ml உள்ளார எடுக்கும், அது போய் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அடுத்து பின்னாடி ஒன்று போகும், முன்னாடி இருக்கு நகர்ந்துட்டு இருக்கும், இப்படி அலை போல அது வந்து அலை சுவாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது போல வந்து அனாட்டமி ஃபிசியாலஜிக்கு ஸ்லைடுகளை கொடுக்கப்பட்டிருக்கு, பார்த்து வைங்க. இம்யூன் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், யோகாவுக்கு மிகப்பெரிய பங்காளி யாருன்னா இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் தான். ஸோ எங்கெங்கே இருக்காங்க, என்னென்ன ஹார்மோனை செக்ரேட் பண்ணுறாங்க, என்னென்ன வேலை செய்கிறாங்க, இதுதான் முக்கியம். ஹார்மோனோட பேர்லாம் கொடுத்துருக்கேன், டைம் இருக்கும்போது படித்து வைங்க, யூஸ் ஆகும். நெர்வஸ் சிஸ்டம் ரொம்ப முக்கியம், எவ்வளோ நெர்வு இருக்குது, எங்கே கனெக்ட் ஆகிருக்கு. இந்த நெர்வஸ் சிஸ்டத்தில் ஒரு பகுதியை மட்டும் நம்ம ஆழமாக பார்க்கணும். இந்த சார்ட் வந்து ரொம்ப முக்கியம், இப்போதைக்கு பார்த்து வச்சுக்கோங்க, கசகசன் இருக்கிற மாதிரி இருக்கும், நிதானமாக வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக புரியும். ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க, கடைசியில் போய் சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்திக் நெர்வஸ் சிஸ்டத்தில் வந்து நிற்போம். பெரிஃபரல் நெர்வஸ் சிஸ்டத்தில் ரெண்டாக பிரித்து அட்டனாமிக் நெர்வஸ் சிஸ்டம், சொமாட்டிக் நெர்வஸ் சிஸ்டம், அந்த அட்டனாமிக் நெர்வஸ் சிஸ்டத்தில் தான் சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக், இதுதான் நம்மளோட யோகா பார்ட்டு, மீதி அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் தனியாக விட்டுருவோம். ஸோ ஃபைனல் ப்ரேயர் பண்ணலாம். அனைவரும் தியான ஆசனத்தில் சிரமமாக சுகமாக அமர்ந்து கொள்ளலாம், நிதானமாக கண்களை மூடிக்கொள்ளலாம். Take a deep breath, start home. Om Asato Ma Sadgamaya Tamaso Ma Sukhikamahe Mridangyor Ma Mirdamgamaya Sarvesam Swastir Bhavatu Sarvesam Shantir Bhavatu Sarvesam Purnam Bhavatu Sarvesam Mangalam Bhavatu Sarve Bhavantu Sukhinah Sarve Santu Niramayah Sarve Bhadrani Pashyantu Maa Kashchit Dukkha Bhag Bhavet Om Shanti Shanti Shanti. Feel the nice vibration and the calmness of your mind. Slowly rub your palms, keep on your eyes. Concentrate on your eyes.
Slowly open your eyes and remove your palms. See the palms. Smile. Feel happy. Be happy. Magal Chiyodi Rangi. Mangal Chiyodi Rangi.